சாப்பிடலாம் பட் குப்பை மட்டும் போடாதீங்க. வணக்கம், நான் தான் உங்கள் மாஸ்தா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் ஊட்டி ஏறும்போது உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ தொங்கும் பாலம், அதுக்கு ரைட் சைட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இத்தனை நாள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருப்போம் பட்டு இந்த பிளேஸ் நம்ம வந்திருக்க மாட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் அம்மா அப்பா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சைடும் தண்ணி ஓடுது, உங்களுக்கு சத்தம் வந்து நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அவன் காட்டுறேன் சேர்த்து. ஓகே, என்ன டிச்சு மாதிரி இருக்குன்னு கேட்டுறாதீங்க. வாவ்மா, இங்கே வந்து பாரு, ஏய் குளிக்கிறாங்கப்பா. கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரணும், ஆனால் ரிவர் மாதிரி இருக்கணும், ஹில்ஸ் எல்லாம் ஏற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு தாங்க. நீங்கள் ஊட்டி ஏறும்போது மேட்டுப்பாளையம் தாண்டோடனே ஊட்டி போகிற வழியில் போனீங்க அப்படின்னா இந்த தூரி பாலம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ரைட் சைட்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன வழி போகும். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில, நானே தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ கயிறு கட்டி தான் வச்சுருந்தாங்க, இருந்தாலும் நம்ம தாண்டி தான் போகணும். அப்படியே உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பாசிங் போட்டு வச்சுருந்தாங்க. போகலாமா போ வேணாமான்னு எனக்கு தெரியல, பட் நான் போனேன். ஏன் இந்த ட்ரெஸ் பாசிங் போட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில, தெரிஞ்சால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜோடி ஜோடியாக வேறு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழியே இவ்வளோ தான், குட்டியான வழி தான், இதில் தான் நம்ம உள்ளே நடந்து போய் ஆகணும். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இது சம்மர் சீசன் தான், அப்போவே கொஞ்சம் தண்ணி போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வின்டர் சீசன் மான்சூன் சீசனில் போனீங்கன்னா சூப்பராக தண்ணி வரும். ஸோ இந்த ரிவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா கல்லார் ரிவர். நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கல்லார் ரிவர். இது கொஞ்சம் ஹிடனான பிளேஸ் தான், சில பேர்த்துக்கு தான் தெரியும். ஸோ இங்கே எக்கச்சக்க பேர், கொஞ்சம்தான் தண்ணி வருது ஆனால் இத்தனை பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. கல்லுக்கெல்லாம் இருக்கிறனால தான் இதுக்கு என்னமோ கல்லார் ரிவர்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இது ஒரு சூப்பர் ஸ்பாட் தான். நீங்கள் வந்து ஊட்டி போகணும், வந்து குளிச்சுட்டு போகணும், இல்லை நீங்கள் வந்து ஊட்டி வரைக்கும் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பாட் தான். இன்னும் மான்சூன் சீசனில் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா தண்ணி வரும். ஸோ இது வந்து தூரி பழம் தானக்கும், தூரி பாலம், தூரி பாலத்துலேருந்து ரைட் சைடில் அப்படியே உள்ள ஒரு 300 மீட்டர்ஸில் நடந்து வந்தீங்கன்னா அது இருக்கும். நீங்கள் வரும்போது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தயவு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஜாலியாக போகணும், சாப்பிட்லாம் பட்டு குப்பை மட்டும் போடாதீங்க. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இதுவும் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். ஸோ ஒரு பாய் சொல்லிடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் bye bye from Maastha.